அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 PM ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டியை வச்சு. 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் சார் எப்படி ஆட் பண்ணுறது, அதோடய டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத நிறைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வர ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் செஷன் தான், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். சொல்கிற டிப்ஸு ரொம்ப வேல்யூபுளானது, கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே நிறையா வந்து டிப்ஸு கால்ஸ் வாங்கி தயவுசெய்து பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து பார்த்தோம்னா நிறைய நண்பர் சொல்கிற விஷயம் சார் இந்த இதனால தான் லாஸ் அதிகம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டில் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. கற்றுக்கிறாமல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும். அப்போனா தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு வழிமுறையை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஏனதோனு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த வகையில் நம்ம ஒரு 3 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ADX, பிவோட், பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு. இந்த 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் சப்ளை ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஃபஸ்ட்டு டெய்லியில் செக் பண்ணுறோம், அதுக்கடுத்து 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸை வச்சு என்ட்ரி எடுக்கணும். இதை மட்டும் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணணும். ஒரு 10 டேஸ் ட்ரேடிங் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, டெய்லியும் பண்ணுற கான்செப்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், சரிங்களா? டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. அதே டயத்தில் மார்க்கெட் வந்து ரிஸ்க்கான மார்க்கெட் தான். அதனால் தொடர்ச்சியான நம்ம கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடுவோம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். இது வந்து இண்டிகேட்டர்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பல டைம் நம்ம வீடியோவில் சொன்னாலுமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸுக்கு லைன் சார்ட்டு நிறையா இருக்குது. இப்போ ஹேண்டில்ஸுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ஹேண்டில் ஸ்டிக்கில் வச்சு பார்க்குறதுக்கும் ஹெய்கனாசியில் வச்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ சார்ட் இந்த மாதிரி இருக்குது. இதே டயத்தில் ஹெய்கனாசியாக மாற்றினா அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டவுன் ட்ரெண்டோ ஒரு அப் ட்ரெண்டோ நம்மளால் பார்க்க முடியும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரன்ஸாக இல்லை நம்மளுக்கு, ஏனோதானு ட்ரேட் ஆன மாதிரி இருக்குது. அதே டயத்தில் ஹெய்கனாசி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? சரி, அதுக்கடுத்து இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 3 இண்டிகேட்டர் தேவைப்படுது. இப்போ இண்டிகேட்டரில் போயிட்டு ஃபிபொனாசி பிவோட், பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், ADX, சரிங்களா? இந்த ஒரு 3 இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் தான் நான் செக் பண்ணணும். லாஸ்ட் மந்த்து இந்த மந்தில் 1ஆம் தேதியிலேருந்து தெளிவாக சொல்லி இந்த 3100க்கு கீழே செல் சான்ஸ், எதனால் செல்ஸ் வரணும் அப்படின்னா மந்த்லியோட பிவோட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 3211, சரிங்களா? இது வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 3150 என்னமோ இருந்துச்சு, சரிங்களா? 3100க்கு கீழே ஒரு செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் இறங்குன்றத நம்ம ஒரு அனுபவ ரீதியாக நம்ம சொன்னோம், சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு 3650 வரைக்கும் டவுன் ஆச்சு. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டாவே நம்ம பை சான்ஸில் எப்பயுமே இருக்கக்கூடாது, ஓன்லி சேல் சான்ஸில் இருக்கும். ரெண்டாவது இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஒரு செல் ட்ரெண்டுக்கு ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து ADX வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் வரலை, பட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ADXம் ஒயிட் லைன் வித் ரெட் கோட் இருந்தது. அப்போ ட்ரெண்டு வந்து மந்த்லி பிவோட்டுக்கு கீழே இருந்தாவே நம்ம ட்ரெண்டு டவுனாக தான் இருக்கும், அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது மந்த்து ஸ்டார்டிங்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 181க்கு கீழே ப்ரைஸ் வந்திருந்தது. சைடு வேஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ட்ரேட் ஆச்சு, 168-177. இந்த மாதிரி சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். உடனே வந்து டக்குன்னு ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ மாறிடாது. 10 டேஸ் சைடு வேஸில் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்குள்ளே ட்ரேட் ஆகும், அது ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். 167க்கு கீழே போச்சு அப்படின்னா 100% சேல்ஸ் ஆகும் சொல்லியிருந்தால் ஒரே நாளில் 22 பாயிண்ட் வரைக்கும் இறங்குச்சு. சரி, இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பை சான்ஸு, சின்ன ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். 139க்கு மேலே ஒரு பை சான்ஸு குரூப்பில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருந்தோம். 153 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. இது வந்து சார் ட்ரெண்ட் வந்து செல்லில் பை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். காரணம் என்னென்னா இப்போ 167லேருந்து செல் பண்ணுறோம், 130 வரைக்கும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 132 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளுக்கு வந்து டவுன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும்.
இப்போ 18 பாயிண்ட் 20 பாயிண்ட் போனதுக்கப்புறம் ஐயோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸாக மாறிடுச்சுன்னு நினச்சி நம்ம ஹையில் போயிட்டு பை பண்ணுவோம், மார்க்கெட் மீண்டும் இறங்கும். காரணம் என்னென்னா ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. மீண்டும் 130 132 நிச்சயமாக வரும், 100% வரும். வந்து அதுக்கப்புறம் ஒரு சைடு வேஸில் ட்ரெட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். அது வந்து அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டாங்கிறது அது போக போக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரே நாளில் 18 பாயிண்ட் இறங்கினாலும் அடுத்த நாள் வந்து கேப்பு பிள்ளையோ இல்லை நல்ல ட்ரெண்டு வந்து மாறிடுச்சோ அப்படின்றது என்றைக்கு நடக்காது. 10 ஒரு ட்ரேடிங் என்றைக்காவது ஏதாவது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மட்டுமே ரிவர்ஸ் ஆகிடும், சரிங்களா? சரி, இப்போ மார்னிங் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், இவ்வளோ இண்டிகேட்டர் பார்க்க வேண்டியது. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். சிம்பிள் தான், எந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், சரிங்களா? இதே 3 இண்டிகேட்டர்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும். டெய்லியில் அப்ளை ஆகி இதில் மேட்ச் ஆச்சுன்னா அல்டிமேட் ப்ராஃபிட், மினிமம் 2000 ரிஸ்க்கு ப்ராஃபிட் வந்து அல்டிமேட்டாக நம்ம பண்ண முடியும், சரிங்களா? அன்லிமிட்டெட். அதே டெய்லிக்கு எகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகும், இதுதான் கண்டிஷன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 139 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு பை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வரப்ப ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. இருந்தாலுமே 139 மேலே நம்ம ஒரு டெக்னிக்கலாக பார்த்த விதத்தில் நம்ம பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஸ்டில் ஃபுல்லாகவே 153, இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கிறது தவிர இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா 18 பாயிண்ட் வந்து போனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம், எப்பயுமே ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகணும், கடைசியில் போயிட்டு என்ட்ரி ஆகக்கூடாது. இது வந்து மீண்டும் நாளைக்கு இல்லை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்கும், அப்படியே ஏறிடாது. வாய்ப்புகள் 100% நாளைக்கு இறங்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கூட இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மீண்டும் 15 மினிட்ஸில் செல் சான்ஸ் கிடச்சி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா நாளைக்கு மீண்டும் செல் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 167 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஃபுல்லாகவே அதுலேருந்து வந்து பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும். காரணம் ஒன்றுன்ற இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 174 கீழே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டயத்தில் நல்ல ஒரு டார்கெட், எக்ஸ்ட்ராடனரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ 167 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரே நாளில் 22 பாயிண்ட், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும். மீண்டும் செல் சான்ஸ் கிடச்சுன்னா செல் பண்ணணும், சரிங்களா? மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 வரைக்கும் செல் சான்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2-3 வந்து சைடு வேஸ்லேயே ட்ரேட் ஆச்சு, பெரிய அளவில் இறங்கலை. அப்போ வந்து நம்ம என்னென்னா எக்ஸிட் ஆகிக்கணும், மீண்டும் செல்லுக்கு வாய்ப்புகளாக தேடக்கூடாது. அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் இறங்கினாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இது வந்து ஏறினதுக்கு காரணம் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெண்ட் வந்து மாறலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. ஒரு வேளை ஒரு 10 வந்து இப்படியே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் மீண்டும் ஒரு ரிவர்ஸும் ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ நேச்சுரல் கேஸ் சரி, இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் மேலே போயிருக்கு. இப்போ கூடாயில் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம காலையில் என்ன சொன்னோம் அப்படின்னா 2960 மேலே பை சான்ஸு. இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட் கீழே இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு இருந்தாலுமே நம்ம சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட 450 இறங்கிருந்துச்சு. 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸில் 2960 மேலே ஒரு பை சான்ஸு. இப்போ சார்ட்டு நம்ம பார்க்குறோம், சூப்பர் ட்ரெண்டு ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் சார் ஐயோ நம்ம சொன்ன 10 பாயிண்ட் போயிடுச்சு 20 பாயிண்ட் போயிடுச்சுன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணலாம், சரிங்களா? இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். பார்த்ததுமே டெக்னிக்கல் வந்து சப்போர்ட் இன்னும் பண்ணலை, சரிங்களா? ADX வந்து சடனாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது இனி ஏதாவது நியூஸ்க்காக கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம், சரிங்களா? அதனால் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு பை சான்ஸ் தான். இது இன்னும் ஒரு 10 ட்ரேட் ஆச்சுன்னா 1ஆம்தேதியிலேருந்து நல்ல ஒரு பை சான்ஸ் கூடாயில் கிடைக்கும், சரிங்களா? அது என்னன்றதை 1ஆம்தேதி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ கூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், கோல்டு சில்வர் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். மார்னிங் தெளிவாக சொல்லியிருந்தோம், கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு 100% செல் சான்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கூடாயிலும் அந்த நேச்சுரல் கேஸும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருக்குது இப்போதைக்கு, ஏன்னா செல் ட்ரெண்ட் எல்லாமே முடிஞ்சு சைடுவேஸில் இருக்குது. ஆனால் கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங். தெளிவாக சொல்லியிருந்தோம், 50,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல ஒரு செல் சான்ஸ். 50,000 கீழே ஆல்மோஸ்ட் 47,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கோல்டில். அப்போ எப்போயெல்லாம் 15 மினிட்ஸில் செல் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம செல் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு. 5 மினிட்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சு எனி டைம் நீங்கள் செல் பண்ணிகிட்டே இருக்கலாம். செல் சான்ஸ் கிடச்சா தைரியமாக செல் பண்ணலாம். ADX ஓட சப்போர்ட் பண்ணுறப்ப
ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 2000. அதே மாதிரி சில்வரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே செல்லுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மூணு இண்டிகேட்டருமே சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை, ரெண்டு மூணு ட்ரேடிங்கில் நம்ம டார்கெட் முடிஞ்சிடும் சரிங்களா. 67,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தால் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. மீண்டும் ஒரு 7,000 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லியும் செல் ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு செல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் சரிங்களா. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொசிஷனெலாம் வைக்கக்கூடாது டோட்டலாக. அப்போ கோல்டு செட்டோட பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் செல்லில் இருக்குது, கூடாயிலும் நேச்சுரல் கேஸும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்கிற கான்செப்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம் வித் ஸ்டாப் லாஸோட சரிங்களா. ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளைக்கு மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.